நிவர் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசும். அதிதீவிர புயலாக நிவர் புயல் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவதற்காக எமது செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் உள்ள அவரிடத்தில் கேட்கலாம். நெப்போலியன், நிவர் புயல் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரி மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புயல் என்ன மாதிரியான பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தொடர்பா இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா கூடுதல் விவரங்கள் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக பிரசாத், இந்த நிவர் புயலானது நாளை நண்பகலுக்கு பிறகு, அதாவது நாளை மாலை நேரத்தில் புதுவை அருகே கரையை கடக்கும் என்று திட்டவட்டமாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பில் என்னவென்றால், நாளை இந்த புயலானது கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக 145 கிலோமீட்டர் வேகத்திற்கு புயல் காற்றானது வீசும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும், அவர்கள் கொடுத்திருந்த முன்னறிவிப்பு என்னவென்றால், பல இடங்களில் கடலோர மாவட்டங்களில் சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, உப்பளங்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய விசைப்படுகளை பாதுகாப்ப வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார்கள். கூரை வீடு, மின்கம்பங்கள் எல்லாம் சேதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றும், பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தொடர்ந்து அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் நாளை இந்த புயலானது கரையை கடக்கும் போது குறிப்பாக நாகை, மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மற்றும் இந்த சூறாவளி காற்றுடைய தாக்கமானது பெரிய அளவில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அதிகமாக 145 கிலோமீட்டர் வேகத்திற்கு புயல் காற்றானது வீசியிருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கை நாகை, திருவாரூர், தஞ்சை போன்ற மாவட்டங்கள், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாவட்டங்களில் கனமழையும் இருக்கும், 145 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றும் இருக்கும் என்ற அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 15 குழுக்கள், பேரிடர் மீட்பு குழுக்கள் கடலூரிலிருந்து, சென்னையிலிருந்து, நாகப்பட்டினத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கூடுதலாக 145 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என்றால் சேதம் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே கூடுதலாக பேரிடர் மீட்பு குழுக்கள் இந்த பகுதிகளுக்கு விரைவார்கள் என்பது தெரிய வருகிறது பிரசாத்.